நாம் பார்த்து வரும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நம்ம அது வாசிப்போம், நம் கடந்து போவோம். அது எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்ற விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க மாட்டோம். இப்படிதான் நாம் வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் இது ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் எல்லாருக்கும் வேண்டியது தெரிஞ்சது. நாம் அநேக முறை இந்த வசனத்தை வாசித்திருக்கலாம், அநேக இடங்களில் கேட்டிருக்கலாம், ஆனால் சில விஷயங்களாகவே பார்க்கும்பொழுதுதான் அந்த ஒரு வசனத்தினுடைய முக்கியத்துவம் நமக்கு ஆழ நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அதற்காக தெரிந்து கொண்ட வசனம் மத்தாயி சுவிசேஷம் 28:20. நான் உங்களுக்கு கட்டளையிட்டவைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முழு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இதுல பாருங்க, ஒரு கட்டளை இருக்கு, ஒரு கமேண்ட்மெண்ட் இருக்கு, அதே நேரத்துல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இந்த மத்தாயி 28:20 கடைசி வசனத்தில் நாமும் சொல்கிறோம், யாரெல்லாம் கைவிட்டாலும் தேவன் என்னை கைவிடுவதில்லை. தெரிஞ்ச விஷயம், ஆனால் எங்கெங்க எப்பப்ப அவர்னா விரும்புகிறார் அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா அது சொல்லி இருக்கிறது ஒரு விஷயம், எப்போ என்ன என்றுதான் நாங்கள் பார்க்க முடியும். 20 வசனத்துல நான் உங்களுக்கு கட்டளை இட்டவைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்ப என்ன, ஒரு கிறிஸ்துவனுடைய கடமை என்ன? அவன் புரிந்து கொண்ட விஷயம், அவன் தெரிந்து கொண்ட விஷயம் மற்றவர்கள் இவனும் கடைபிடிக்க வேண்டும், மற்றவர்கள் கடைபிடிக்கும்படிக்கு அவர்களுக்கு உபதேசத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது ஏன் அப்படி, அது ஏன் இப்படி, இதுதான் விஷயம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, நான் கடைபிடிக்கிறேன், இப்படி நான் வாழ்றேன், அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் இருக்கு, இதையும் நீங்கள் சொல்லுங்க. அப்ப என்ன உண்டாகும்? அநேகர் எதிர்ப்பாருங்க, சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் உண்டாகும், சாத்தம் கொண்டு வந்துடுவான், ஐயோ இவன் நிறைய பேர் திருத்துறானே அப்படி சொல்லி பல பிரச்சனைகள் கொண்டு வருவான். அதனாலும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க திகைய வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏன் கடைசி சொல் பாதியில் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய இருக்கிறேன் என்றார். ஆமேன் சொல்லி முடியுது. ஆமேன், அந்த அதிகாரமே முடியுது. நாம் இங்கு பார்க்க வேண்டியது என்ன, இன்றைக்கு பார்க்க போறோம் என்றால், சகல நாட்களிலும் நம்முடன் இருக்கிறார். ரொம்ப நல்ல வசனம் இல்லையா, சமாதானமா இருக்கு. கஷ்டமா இருக்கிறவங்க சமாதானமா இருக்கு, தனிமையா பிசினஸ் பண்றவங்களுக்கு அது ஒரு சமாதானம், நான் உண்டியில் ஆண்டவரோட இருக்கிறேன், தனிமையா வாழ்கிறவர்களுக்கு இது ஒரு சமாதானம், நான் தனியா வாழல, தேவன் என்னோட இருக்கிறார். அப்ப தனிமை என்று நினைக்கிற எல்லாருக்கும், சில குடும்பங்கள் கிறிஸ்துவுக்கு வாழ்றதுக்கு யோசிப்பாங்க, நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்தோம், ஆனா நம்ம சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி அவங்க எல்லாம் வராம இருக்கிறார்களே, நம்ம இவங்க ஒதுக்கிடுவாங்களே. அப்படி தனிமை என்ற நம்ம மற்றவர்களுக்கு பிரிக்கப்பட்டோம், இனிமே நமக்கு யார், எங்கிருந்து நமக்கு உதவிகள் ஒத்தாசைகள் வரும் என்றெல்லாம் சிந்தித்து, ஆனால் விசுவாசத்திலையும் இருக்கணும்ன்ற ஒரு ஒரு தீர்மானமும் இருக்கு. இதை வாழ்க்கையை அலட்டி கொண்டே இருக்கின்ற வாழ்க்கையை வாழ்கின்றவர்களுக்கு இந்த வசனம் கேட்டால் எல்லாருக்கும் பொதுவா என்ன இருக்கு, ஒரு ஆறுதல் இருக்கு, ஒரு சமாதானம் இருக்கு இல்லையா. உலகத்தின் கடைசி பரியந்தம் சகல நாட்களிலும் அப்படின்னு ஒவ்வொரு நாளிலும் நாம் காலையில எழுந்திருக்கிறோம், வேலைக்கு போறோம், வரோம், சாப்பிடுறோம், நைட்டு தூங்குறோம், மறுபடியும் காலையில எழுந்திருக்கிறோம், இப்படி என்ற வாழ்க்கை சக்கரம் ஆரம்பித்து முடிகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் அப்படி என்றால் ஒவ்வொரு வினாடியும் அவர் நம்முடன் இருக்கிறார். விஷயம் அதல்ல, அப்படி அவர் இருக்கும் பொழுது முக்கியமா அநேக பிரச்சனைகள் இந்த உலக வாழ்க்கையில் உண்டு இல்லையா. நான் சொல்ல நம்ம ஒரு புத்தகமே எழுதலாம், இப்படி ஒரு பிரச்சனை, ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், வேலைக்கு போறவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, வேலைக்கும் போல ஸ்கூலுக்கும் போல பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. இப்படி பிரச்சனை இல்லாமல் ஒருவனும் இந்த உலகத்தில் இல்லை. அப்படி ஒவ்வொரு பிரச்சனையுமே நம்ம எடுத்து எழுதணும்னு சொல்லுவோம் என்றால்
இந்த உலகமே பத்தாதுன்னு சொல்ற அந்த அளவுக்கு இருக்கு விஷயம். இதை முக்கியமா நம்ம ஒரு அஞ்சாக பிரித்து வேதத்தின்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கோர்த்து இணைக்கி ஒரு அஞ்சாக நம்ம பிரித்து பார்த்தோமா, பார்த்து அதில் இருந்து தேவன் இந்த ஒரு வசனத்தின்படி எப்படி நம்மை வழி நடத்துகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் விஷயங்கள் வரும்போது ஆரம்பத்திலிருந்து பழைய ஏற்பாடு ஆதி ஆகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கின்ற புதிய ஏற்பாடு வரைக்குமாக நாம் இதை பார்க்கின்றோம். பழைய ஏற்பாடு சில விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறார், அதற்கு தகுதியான பிரகாரமாக புதிய ஏற்பாடில் அவர் அதை சொல்லியிருக்கிறார். நாம் அதை கவனிக்காமல் இருக்கிறோம், அவ்வளவுதான் விஷயம், ஆனால் வித்தியாசம் இல்லை. முதலாக நாம் பார்க்கும் பொழுது ஆதி ஆகமம் 28 அதிகாரத்தினுடைய 15 வசனம், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடங்களிலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமே, இது ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் அவனுடைய கிறிஸ்தவத்தில் வந்த நாளிலிருந்து எப்போ அவனுடைய வாழ்க்கையில் இயேசுவை சொந்த இரட்சகனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ அந்த நிமிஷத்திலிருந்து எத்தனை வருஷம், எத்தனை நாள், எத்தனை மாதம் இந்த பூமியில் அவன் வாழ்கிறானோ அந்த வாழ்க்கை பயணத்தை அவன் ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்தே அவன் ஆரம்பிக்கிறான். சரிதானே? அந்த ஆரம்பிக்கும் பொழுது நல்லா அந்த வசனம், இது யாக்கோபினிடத்தில் சொன்ன விஷயம் இது, நம்ம அப்படி வாசிட்டு போவோம். ஆனால் நாம் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. இதற்கு இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன், வாசிக்கல, நேரம் நிறைய விஷயம் சொல்றதுனால நான் சொல்லுகிறேன் அந்த விஷயத்தை. எபேசியர் புத்தகம் 1:4 படிக்கும் பொழுது உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து இயேசுக்குள் அன்புள்ளவனாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்க முடியும். நல்லா புரிஞ்சுக்க வேண்டும், எப்போ கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் ஒன்றாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்துக்கு முன்னே தேவனானவர் நம்மை தெரிந்து கொண்டார். அப்ப எப்போ நம்ம தெரிந்து கொண்டோம்? உலக தோற்றத்துக்கு முன்னமே. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னமே நாம் தேவனுடைய சிந்தையில் இருந்தோம் என்று புரிகிறது இல்லையா? அப்புறம் அதாவது காலம் நேரம் வரும்பொழுது நாம் இந்த பூமிக்கு அனுப்பப்படுகிறோம், அதுதான் உண்மை. நாம் தேவன் அனுப்பப்பட்டு, தேவனால் அனுப்பப்பட்டு இந்த பூமியில் வந்து எதற்காக தேவன் நம்ம அனுப்பப்பட்டாரோ அந்த விஷயம், அந்த பொறுப்பான விஷயத்தை முடித்து மறுபடியும் அவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். ஆமே, அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அதுதான் பவுல் சொல்லுகிறார், என் ஓட்டத்தை திட்டவட்டமாக நான் ஓடினேன், நீதியின் கிடத்துக்காக காத்திருக்கிறேன். அப்ப அந்த ஓட்டத்தில் நாம் அந்த பயணம் ஆரம்பிக்கிறோம், அந்த ஓட்டத்தை ஓட தொடங்குறோம். எப்போ? கிறிஸ்துவில் நாம் வந்த அந்த நிமிஷத்தில் முடித்து நம் மறுபடியும் கிறிஸ்துவத்தில் போய் சேர வேண்டும். இன்னொரு வசனம் இதற்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது எசையா பின் புத்தகம் 51 அதிகாரத்தினுடைய 1 வசனத்தை நாம் பார்ப்போம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் மொழியும் நோக்கி பாருங்கள். நீதியை தேடி ஒரு கூட்டம் தேவனை தேடுகிறார்கள். நாம் போன வாரம் பார்த்த விஷயம், அப்படி தேடக்கூடிய ஒரு மனது நமக்குள் இருந்தால்தான் தேவன் யார் என்று கண்டடைய முடியும். அப்படி தேவன் தேடுகிற நீங்கள் நோக்கி பாருங்க, நீங்க வெட்டி எடுக்கப்பட்ட அந்த கண்மலையில் இருக்கின்ற, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட பாறையில் இருக்கின்ற அந்த குழியை நோக்கி பாருங்க. அதுக்கென்ற என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கிருந்து வெட்டெடுக்கப்பட்டீர்களோ, நீங்கள் எங்கிருந்து தோண்டி எடுக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துக்கு மறுபடியுமாக நாம் திரும்ப வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பள்ளம் மூடுது. அப்ப அந்த கண்மலை யார் என்று நாம் பார்க்கின்றோம், அது இயேசு கிறிஸ்து என்றுதான் 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்தினுடைய
நாலு அஞ்சு ஆறு வசனங்கள் வாசிக்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்ப யாரெல்லாம் கிறிஸ்துவில் வராமல் இருக்கிறார்களோ அந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படாமல். இப்போ இந்த வாசித்த வசனத்துக்குள் நாம் கடந்து வருவோம். எந்த வாசித்த வசனம்? ஆதியாகமம் 28 அதிகாரத்தினுடைய 15 வசனம். நான் உன்னுடைய இருந்து நீ போகிற இடங்களில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவே. ஆமே. இது ஏசாவினிடத்தில் பயந்து யாக்கோபு ஓடி போகிற போது பெத்தேலினிடத்தில் செஞ்சது. ஓகே ஓகே, நான் சொல்ல வரல. ஆனால் இந்த காலத்தில் விசுவாசிகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வசனம் தன்னுடைய பொருள் என்ன? நாம் எங்கிருந்து வந்தோம்? கிறிஸ்துவத்திலிருந்து வந்தோம். உலகத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தோம். அந்த வாழ்க்கை மத்தியில் நாம் இயேசுவை அறிந்தோம். இயேசுவால் நாம் பிடிக்கப்பட்டோம். அப்போ அந்த நாம் பிடிக்கப்பட்ட நம்மை நோக்கி அவர் சொல்லுகிறார், நான் உன்னுடனே இருந்து நீ போகின்ற இடங்களில் எல்லாம். ஆமா, நல்லா யோசித்து பாரு. இந்த வசனம் எப்படி நம்ம வாழ்க்கையை பேசு? நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எங்கெல்லாம் நாம் போறோமோ அங்கெல்லாம் கிறிஸ்துவானவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி இருக்கு பாருங்க. ஏன் நம் வாசித்து 28 அதிகாரத்தில் இருக்கு, நான் சொன்னவர்களெல்லாம் இவர்கள் கடைபிடிக்கும்படி அவர்களுக்கு போதித்து. அப்புறம் போதிக்கும்படிக்கும் கிறிஸ்து வாழ்க்கை நாம் வாழ்கிறதும் எங்கிருந்தாலும் அது நிமித்தம் வருகின்ற இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் அது எதுவா இருந்தாலும் அந்த நேரத்தில் எல்லாம் நான் உன்னுடனே இருந்து. பாருங்க இந்த வசனம், இருந்து அப்புறம் என்ன செய்யறாரா? உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். ஆமே. எந்த தேசத்துக்குங்க? வேதத்தை வாசிக்கும் பொழுது யாக்கோபின் இடத்துல சொல்லுவோ இது இஸ்ரவேலுக்கு திரும்பி வர்றதாக தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. சரிதான். ஆனால் வாசிக்கின்ற இந்த காலத்தில் வாசிக்கின்ற நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? நம்மை மறுபடியும் அவர் பரலோகத்துக்கு திரும்பி வர செய்வார். ஆமே. நாம் அவரிடத்திலிருந்து வந்தோம். இங்க சும்மா டூரிஸ்ட போல சுத்தி ஆடுகிறோம். இந்த பூமியை 50, 60, 70, 80, 100 வருஷத்தினுடைய நம்முடைய வேலை முடித்து திரும்பி நாம் அவரிடத்துக்கே திரும்ப வேண்டியவர்கள். ஆமே. அதுக்கு மத்திய எந்த பிரச்சனை வந்தாலும் நீ கவலைப்படாதே, நான் உன்னுடனே இருந்து நான் உன்னை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுதில்லை என்றார். ஆமே. பாருங்க எவ்வளவு நல்லா சொன்னார். என்ன சொன்னார்? கடைசி நாட்களில் நான் வானமேகத்தில் வருவேன். நம்மிடத்துல எக்காலம் துணிக்கும் நான் இருக்கிற இடத்துல உங்களையும் கூட்டி சேர்ப்பேன். இதுக்குதாங்க கிறிஸ்துவானவர் 28 வசனத்தில் சொல்லப்பட்டிருந்தது போல ஒவ்வொரு நாளிலும் உலகத்தின் கடைசி புதன் உன்னுடனே இருப்பேன். இல்லையா? அப்ப ஒவ்வொரு நாளிலும் நம்முடன் அவர் இருக்கிறார் என்ற உணர்வு நமக்குள் இருக்குமானால் அடுத்த சிந்தனை அதுலயே இருக்கு. ஒவ்வொரு வினாடியும் நம்மோட இருக்கிறாருன்னு. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தருகின்ற விஷயங்கள் எதுவா இருந்தாலும், எதை நேரிட்டாலும் சரி, திட்டவட்டமாக அவருடைய கிருபையினால் நாம் அதை செய்து முடிக்க அவர் நம்மோட இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? மறுபடியும் இந்த தேசத்தில் கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன தேவன் என்னை பரலோகம் கூட்டி சேர்ப்பார் என்ற உறுதியுடன் நாம் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ வேண்டும். அப்பொழுது என்ன ஆகுது? தனிமை என்ற சிந்தனை நம்மை விட்டு நீங்குகிறது. ஆமே. என்ன சிந்தனை? தனிமை. எனக்கு சகாயம் பண்றதுக்கு யாரும் இல்லையே, எனக்கு ஒத்தாசை சொல்றதுக்கு யாரும் இல்லையே என்ற அந்த சிந்தனை, நாளைக்கு என்ன ஆகுமோ என்ற அந்த சிந்தனை, இவ்வளவெல்லாம் முடிச்சுட்டு சக்சஸ் ஆகலன்னா என்ன ஆகுமோ என்ற சிந்தனை, வாழ்க்கையினுடைய வருங்காலத்தை குறித்துள்ள அங்கலாப்பம், அதுல அப்படி உள்ள சிந்தனைகள் இருந்தெல்லாம் தேவன் நம்மை விடுவிக்கிறார். ஆமே.
பாருங்க, உலகத்தின் கடைசி பிறந்தால் ஒவ்வொரு நாளும் விருப்பம் என்று சொன்னதுல அநேக விஷயங்கள் இருக்குன்னு சொன்னேன். அதுல ஐந்தாக பார்க்கறதுல முதல் விஷயம் தனிமை தான் நம்மை ஆட்டி படைக்கும். அதாவது எப்படி உள்ள தனிமை, அங்க என்ன வேணா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றபடி உள்ள விஷயங்கள் அங்கு எழுதலாம். நான் சொல்றது நல்லா பண்ணுங்க. சிலர் தனிமையா வீட்டுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியில போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கு, ஆனா வீட்டுல திருப்பி வந்தா யாருமே இல்லை, உண்மையான வாழ்க்கை. அப்படி உள்ளவர்களுக்கு குடும்பமா எடுத்து பார்த்தா உதவி செய்ய யாரும் இல்லை, ஏன்னா நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்தாச்சு, இல்ல நஷ்டப்பட்டோம். தனியான குடும்பமாக அவர்கள் கணவன் மனை பிள்ளைகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, உதவி செய்ய யாருமே இல்லை. அப்படி உள்ள தனிமை, அப்படி வாழ்க்கையில வியாபாரத்துல எந்தெந்தெந்த இடங்களில் நாம் தனிமையாக இருக்கிறோமோ. சரி, ஒன்றும் வேண்டாம், நம்ம வேலை முடிச்சுட்டு இருட்டுல வரோம், எக்ஸ்ட்ரா ஓட்டி பண்ணியோ பிசினஸ் கடை பூட்டியோ எங்கேயோ தனிமையா வரோம், கலவரம் நடக்குது, அங்கேயும் நம்முடன் அவர் இருக்கிறார். ஆமே, ஒன்று மனதால் வைத்து படிக்க தேவன் நம்மை பாதுகாப்பார். ஏன், நான் உன்னை மறுபடியும் தேசத்துக்கு கூட்டி வர செய்வேன். அப்போ அது செய்வது முடிக்கும் வரைக்கும் அவர் வாக்கு சொன்னவர், வாக்குமா தான் அவர் சொல்லியிருக்காருல்ல, நான் சொன்னதை செய்யும் அளவு. அப்ப எந்தெந்த வார்த்தைகள் வாக்தானமாக நம்ம கொடுத்திருக்கிறாரோ அது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் அளவும் அவர் நம்மை கைவிடாமல் நம்முடன் இருக்கிறார். எப்போ நாம் அவருடைய விஷயத்தை ஜாகிரதையாக இருக்கிறோம். ஆமே, நாம் அது மாற்றக்கூடாது. இதுதான் முதலாவது விஷயத்தை நாம் பார்க்கும்போது. நான்காவது விஷயத்தை நாம் பார்க்கும்பொழுது என்ன இருக்கு, வாழ்க்கையில சிலவங்களுக்கு தனிமையா இருக்கணும்ன்ற பயமெல்லாம் அதெல்லாம் நான் சமாளிக்கிறேன். அப்படியே சத்து போன தூக்கி கார்பரேஷன்காரன் வந்து புதைச்சிருவான், எனக்கு ஒன்றும் எதுக்குன்னு பயம் இல்லையா. நீங்க தனியா தானே இருக்கிறீங்க, தூக்கத்தில் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சுன்னா சத்துட்டு போயிடுறேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்ன இருக்காது தெரியுமா, அனைவருக்கு வாழ்க்கையில சமாதானம். நல்லா யோசிச்சு பார்த்து, சமாதானம் எதனால சமாதானம் இல்லை, மறுபடியும் பின்னுக்கு எல்லாம் வாய் விட்டு சொல்லுவாங்க, உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், இந்த பயத்து நிமித்தம் சமாதானம் நடக்கு. இந்த விஷயம் அங்க போய் செய்யணுமே, அவர்கிட்ட இந்த விஷயம் போய் சொல்லணுமே, யார் எனக்காக போவோம், ஆண்டவர் இருக்கிறார் இல்லைன்னு சொல்லல, ஆண்டு ஒருத்தவங்க சொல்ல முடியுமா, இல்லை யார் இதுக்கு ஒரு முன்னாடி ஒரு சரி நானே போறேன், முன்ன நான் போகும்போது அவன் என்ன திட்டானா, அந்த வேலை கிடைக்கலன்னா, அந்த விஷயம் எனக்கு கைப்பிடி வரலன்னா, இப்படி யோசிக்க 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 என்ன உண்டாகிறது, சமாதானம் என்பது நம்மை விட்டு நீ நல்ல நல்லா யோசித்து பார். புரியுதா, புரியுது. ஒன்று தனிமையாக இருக்குன்ற சூழ்நிலை, இப்ப தனிமையெல்லாம் இல்லை, ஆண்டர்களோட இருக்கிறாருன்ற சிந்தனை எல்லாம் இருக்கு. இப்ப என்னாவது, சமாதானம் சில நேரத்தில் நம்ம விட்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதை பார்க்கும்போது ஏன் சமாதானம் போகுது தெரியுமா, சில நேரங்களில் நாம் நினைக்கிறதெல்லாம் நம்ம கிட்ட இருந்தாலும் சில இடங்களில் நாம் ஒரு விஷயத்துக்காக போகும்பொழுது அங்கு நமக்குன்னு ஒத்தாசை சொல்றதுக்கும் பேசுறதுக்கும் ஒருத்தர் தேவைப்படுகிறது. சில இடங்கள் எல்லா இடங்களிலும் இல்லை, சில இடங்கள். இப்ப நமக்கு ஒரு வியாதி வந்துடுச்சு நினைப்போம், நம்மளை கொண்டு போய் அட்மிட் பண்ணிருக்கு ஹாஸ்பிட்டல், பையன் சொன்னான் அப்பா அதே மாதிரி நான் போய் மற்ற பேப்பர் ஒர்க் எல்லாம் செஞ்சுட்டு வரேன். அந்த நேரம் பார்த்து டாக்டர் வர, ஐயோ பையன் இருந்தா எல்லாம் டாக்டர் சொல்லுவான் இப்படி இப்படி ஆச்சுன்னு என்னாலெல்லாம் சொல்ல முடியலையே, திகைச்சிட்டு இருக்கும், யார் இந்த ஆளுகிட்ட சொல்லுவார், அந்த மாதிரி சூழ்நிலை. நல்லா புரியுது அவங்களுக்கு, இல்லைன்னா ஒரு அட்மிஷனுக்கு போறோம் காலேஜ் ஸ்கூல், நம்ம கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஆள், ஒரு வேலைக்கு இன்டர்வியூக்கு போறோம்,
இப்படி வாழ்க்கையில் அநேக விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் சில இடங்களில் சிலருடைய ஒத்தாசை, சிலருடைய ரெக்கமெண்டேஷன் நமக்கு தேவை. ஆனால் அது சொல்றதுக்கு யாருமே இல்லை. அதை யோசித்து யோசித்தே நமக்கு என்ன இல்லை, சமாதானம் இல்லை. இப்படி அநேக விஷயங்கள் சமாதானம் குறைவார். எல்லாம் திருமண விஷயங்கள் நமக்குன்னு ஒத்தாசை சொல்லி கொண்டு வரது யாரு, யாருமே இல்லை. இப்படி எல்லாம் இருக்கும்பொழுதும் அப்படி உள்ள வாழ்க்கை நம் வாழ்கிறவர்களா இருக்குமானால் இருக்குமானால் இல்லை, எல்லாடி வாழ்க்கையிலும் இருக்கிறது தான். யாத்ராகமம் 33:14 நாம் வாசிக்க தேவன் அங்கு ஒரு விஷயத்தை திட்டமாக சொல்லுகிறார். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமென். என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் அர்த்தம் சமாதானம். யாத்ராகமத்துல 33:14 திட்டமா தேவன் மோசை இடத்துல சொன்ன விஷயம், மோசை திகழ்றான். அநேக விஷயங்கள் தேவன் மோசை இடத்துல சொல்லியாச்சு. நான் உன்னோட இருக்கிற ஆரோனுக்கு வாயா இருப்பா, நீ செஞ்ச போத எல்லாம் சொன்னாலும் அவனுக்குள் என்ன இருக்கு, ஒரு சஞ்சலம். அது மட்டுமல்ல, இஸ்ரோ ஜனங்கள் செய்கின்ற விஷயம் பார்த்தா மோச கோபப்படுறான். மோசோட வாழ்க்கையில் மோச தனியா இத்தனை ஜனங்களை வழி நடத்துகிறான். 600,000 ஆண்களை ஸ்திரீகளும் சேர்ந்து பார்த்தால் கிட்டத்தட்ட 10,00,000 பேர் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். சொல்ற மோச நேரத்தில் உனக்கு முன்பதாக என்ன செய்வாராம், அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பதாக போகும். மாமன் எவ்வளவு நல்லா வாழ்க்கையில யார் நமக்கு ஒத்தாசை செய்வார், யார் நமக்கு ஒரு வழியை காண்பிப்பார், எங்கிருந்து நமக்கு ஒரு உதவி வரும், எப்படி நாம் இந்த விஷயத்தை சமாளிப்போம் என்று நீங்கள் திகைகின்ற சூழ்நிலை, யார் நமக்காக விஷயத்தை கொண்டு வருவார் என்றெல்லாம் நினைக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்பட வேண்டாம். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ தைரியமாக அந்த காரியத்தை செய், எங்க போனவங்க போ, ஆனால் உனக்கு முன்பதாக என் சமூகம் அங்கு இருக்குமாமே. என் சமூகம் என்றால் அவருடைய தூதர்கள் அவர் அனுப்பியிருப்பார். அதனாலதான் சில அநேக நேரங்கள் நீங்க யோசித்து பாருங்க. சில நேரத்துல நாம் நினையாத சில விஷயங்கள் அங்கு நடக்கும். எப்படி செய்வோம், எப்படி நமக்கு யார் ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு வருவாங்க, இப்படிலாம் சந்தேகப்பட்டு ஆண்டவரோடு இருக்கிறார் என்றெல்லாம் இருக்கு. இருந்தாலும் சில நேரங்களில் அந்த யோசனையோட போய் நிற்பணும், தனியாக தானே நிற்கிற ஆண்டவரை. ஆனால் திடீர்னு ஒருத்தர் வந்து உங்களை எங்கேயும் பார்த்துருக்குறேன், யாரோ ஒருத்தனா இருப்பான், ஏதோ ஒரு அவருக்கு எனக்கு தெரியாத ஒருத்தர் வந்து நமக்கு வேண்டிய சகாயத்தெல்லாம் செஞ்சு போயிட்டே இருப்பான். அது எங்கேருந்து வந்தார், எங்கேருந்து போனால் ஒன்றுமே தெரியாது. சில நேரங்களில் எங்கேயோ வந்து அங்கே வந்து மாட்டேன், ஆனால் சிம்பிள் விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு விசுவாசி அந்த சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த சின்னதிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தலாம். சிறிதில் உண்மையாளரிடத்தில் நான் பெருசும் இதெல்லாம் என்னது, இது அப்படி நடந்து கிடந்துப்பா அப்படி நம்ம நினைப்போமானால் எந்த விஷயமும் தேவனோட வாழ்க்கையில் செய்யணும். அப்ப சின்ன விஷயம் நடந்தாலும் இது சேவதாம் செய்தார் என்ற ஒரு சிந்தனை நமக்குள் வர வேண்டும். உதாரணமா நான் ஒரு சின்ன விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது சொல்லுகிறேன். இதுக்கு சம்பந்தப்பட்ட நான் இந்த முறை சென்னைக்கு போட்டு வரும்பொழுது ரிட்டர்ன் ரிசர்வேஷன் இல்லை. 3:30 லால்பாக் சென்னையிலிருந்து புறப்படும். எப்பொழுதுமே லால்பால் புறப்படுகின்ற பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து 6 சென்னையில இருந்து புறப்படுது. இப்ப நான் என்ன நினைச்சேன், சரி சீக்கிரமா தனியா தானே வரேன், 1 hour சீக்கிரமா போன ட்ரெயின் இங்கிருந்து புறப்படுகின்ற ட்ரெயின் 1:30 அங்க வந்து சேரும் சென்னையில, 1:30-2 தான் வந்து சேரும். அந்த நேரம் நம்ம இருந்தோமானா உடனே ஏறி சீட்டை பிடிச்சி 3:30 ட்ரெயின்ல போகலாம்.
ஆனால் அன்றைக்கு ட்ரெயின் லேட், ஒன்றைக்கு புறப்படுகின்ற வருகின்ற ட்ரெயின் அன்றைக்கு தான் வருது. நான் பார்க்குறேன் ட்ரெயின் என் முன்னாடி வந்து நிற்கிது, சிக்னலில் இன்னொரு ஸ்டேஷனுக்குள்ளே வரல. நான் லோக்கல் ட்ரெயினில் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஐயோ நல்லவேளை ஆண்டவர் ஸ்டோப்பில் ட்ரெயின் நிற்கிது, டிக்கெட் ஏற்கனவே எடுத்திருக்கிறேன். அப்போ நான் லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறேன், ஒரு 100-200 மீட்டர் தான். அதுக்குள்ளே ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே பிளாட்ஃபார்மில் வரதுக்குள்ள ஆளுங்க எகிரிப்புக்கு தெரியும் நம்ம நாட்டில் எப்படி இருக்குது, சீட்டை பிடிச்சிருவாங்க. ஐயோ தேவனே, நான் ஓடுற 6வது ஸ்டேஷனுக்கு பிளாட்ஃபார்முக்கு போகணும்னு போகிறேன். அந்த அப்போ சென்ட்ரல் 11 பிளாட்ஃபார்ம் இருக்கு, இங்கேருந்து போகிறதுனால 11, 10, 8, 7, 6 தான் போகும். அப்போ எந்த ஸ்டேஷனுக்கப்போ அந்த பிளாட்ஃபார்ம் நம்பர் போடலை, ட்ரெயின் வருதுன்னு அனௌன்ஸ் பண்ணேன். நான் 11 தான் வந்திருக்கிறேன், இன்னும் 10, 8, 7 முடிச்சு தான் 6 போனால் அந்த ட்ரெயின் வரும். அப்போ அன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இன்றைக்கு 11வது பிளாட்ஃபார்முக்கு இந்த ட்ரெயின் வருது. ஏன்னா 6ல ஏதோ ஒரு ட்ரெயின் கிடைக்கிறதுனால அது ரொம்ப பிரச்சனை அவங்களுக்கு, 6ல கொண்டு வர முடியல, 11லாம் இருக்கு, 11ல நான் நிற்கிறேன். சின்ன விஷயம், இது ஒன்றும் பெரிய பரலோகம் போகிற விஷயமாக நான் சொல்ல வரல, சின்ன ஒரு விஷயம். நம்முடைய என்னுடைய சிந்தனை ரிசர்வேஷன் இல்லையே, சீட் கிடைக்கணும் யாரும் இல்லையென்ற அந்த சிந்தனை பாருங்க, அதை ஆண்டவர் பார்க்கிறார். நான் 6க்கு போகிறதுக்குள்ள நான் நிற்கிற 11th அந்த ட்ரெயின் வந்தது. 6ல பார்த்தா திருவிழாக்கு ஜனங்க நிற்கிற மாதிரி கூட்டம், இப்போ அந்த ஜனங்கள்லாம் ஓடி 11th வரணும். நான் 11ல ஆல்ரெடி நிற்கிறேன். நான் அப்படியே நடந்துட்டு போனால் என் முன்னாடி காலியாக 6 கம்பார்ட்மெண்ட், நான் உட்காந்து 10 நிமிஷத்துக்குள்ள அவன் திட்டி வரான். ஏன் இதில் நிப்பாட்டினா? ஏன்னா பசங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து அந்த அத்தனை 5 பிளாட்ஃபார்ம் தாண்டி இங்கே வரும். அதுக்குள்ள எனக்கு வேண்டிய சீட்டு சின்ன விஷயத்தையா இருந்தாலும் நான் திரும்பி இதுக்கு ஜபமெல்லாம் பண்ணலை, ஏன்னா அது 6 தானே வரும். ஆனால் பாருங்க அது தப்பி தவறி 11. அப்போ சின்ன விஷயமா இருந்தாலும் நமக்கு அங்கே இடம் பிடிக்கிறது யார் இல்லைன்னு இருந்தாலும் என் சமூகமுக்கு முன்பதாக செல்லும். நான் சொன்னது ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம், இதோடலாம் பெரிய விஷயம் உண்டு வாழ்க்கையில் இருக்கு, என் வாழ்க்கையிலே இருக்கு. ஆனால் அங்கு ஒத்தாசை செய்யும்படிக்கு நமக்கு யாருமே இல்லையே, ஒரு விஷயத்தை நிறைவேற்றும்படிக்கு யாரும் இல்லையே, நீங்கள் யோசிப்பீர்கள். ஆனால் இதுதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முக்கியம், ஒன்று தனிமை, ரெண்டாவது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம அறிமுகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லையே என்ற சிந்தனை வரும்பொழுது ஆண்டவர் சொல்றார் பயப்படாத, நீ போ, என் சமூகம் உனக்கு முன்பதாக இருக்கும். ஆமே, இதை விட என்ன ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும்? தேவன் வாக்கு சொன்னவர், வாக்கு மாறாதவர். ஆமே. 3வது விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு என்ன இருக்கு? நாம் எதை இந்த உலகத்தில் செய்தாலும், எதை ஆரம்பித்தாலும், எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? போட்டியில ஒருவன் தோத்தானால் தோத்தனுக்கு ஜெயிச்சன் மேல என்ன இருக்கும்? பொறாம கோபத்தையாவது நிப்பாட்டலாம். சரிப்பா பரவாயில்ல, ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பொறாம இருக்கும். எப்பயாவது இவனை கீழே அப்போ இவன் போட்டி, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையே ஒரு யுத்தம் தான் இல்லையா? பொதுமே இல்லையா சாதம் சும்மா இருக்க மாட்டான், நமக்கும் அவனுக்கும் ஒரு யுத்தம் இருக்கா இல்லையா? ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு போட்டியே இல்லையா? நல்லா படிக்கிற பையன் வந்து சொல்லுவான் அம்மா கிட்ட, அம்மா பலான அவன் எப்பவுமே நான் தான் A+, இன்னைக்கு அவன் A+ எடுத்துட்டான், இன்னைக்கு அவன் நான் செகண்ட் ரேங்க், அடுத்த வகையிலாவது எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும் காம்படிஷன். அந்த பையன் அதே மாதிரி பிஸ்னஸில் வேலை செய்கின்ற இடத்துல நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கிறது இன்னொருத்த நம்மளை போட்டி போட்டு இல்லை, அதுக்கு வேண்டிய ரெக்கமெண்டெல்லாம் யார் யாரையும் போய் ஐஸ் வச்சு காக்க பிடிச்சி செய்வோம். சரி, அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்ய நமக்கு வேலைக்கு இன்டர்வியூ இன்க்ரிமெண்ட் கிடைக்காது, வேற ஒரு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ எங்கே தான் இந்த போட்டி காம்படிஷன் என்ற யுத்தம் இல்லாமல்? இந்த 3வது விஷயம், எந்த ஃபீல்டு எடுத்தாலும் இருக்கா இல்லையா? நல்லா யோசித்து பாருங்க, எந்த ஃபீல்டில் கிடையாது. பிச் எடுக்கிறது உட்காந்து பாரு, அங்கேயும் சண்டை போடுறாங்க. உன்னையோட எங்கே உட்காந்து சொன்னது? நீ எப்பவுமே அங்கே தான் உட்காரணும் பிச்சைக்காரன்.
ஸோ எந்த விஷயத்துல இல்லை யுத்தம் போட்டி காம்படிஷன் இல்லை. அப்ப தனிமை, ரெண்டாவது நமக்காக ஒத்தாசை சொல்லுங்கிறது யார், இதெல்லாம் நடந்துடுச்சு. இப்ப வேலைக்கும் சேர்ந்தாச்சு, எல்லாம் திருமணம் ஆயாச்சு, பிசினஸ் தொடங்கியாச்சு, காலேஜ் அட்மிஷன் கிடைச்சாச்சு, இப்படி எல்லாம் நடந்துடுச்சு. இப்ப தொடர்ந்து இருக்க வேலை செஞ்சுட்டு இருக்கணுமா இல்லையா, ஸ்கூல்ல படிக்கணுமா இல்லையா, திருமணம் ஆச்சு, வாழ்க்கை நடத்தணுமா இல்லையா, பிள்ளை பிறந்தாச்சு, அதை வளர்த்தணுமா இல்லையா, அப்பதான் போட்டிகள் ஒன்று ஒன்று, நீயா நானா, நீயா நானா, உன் குடும்பமா என் குடும்பமா, நீயா நானா, இந்த விஷயம் அலட்டுது போட்டு அதை நீங்க தான் சமாதானம் இல்லையா. கூட வேலை செய்ய ஒரு எக்யூப்மெண்ட் கிடைச்சத எனக்கு கிடைக்காம அவன் நானும் ஒன்னும் பிசினஸ் ஆரம்பிச்சோம், அவன் இன்னைக்கு இன்னொரு கடை ஆரம்பிச்சான், எனக்கு இன்னும் அது பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லலை. இப்போ எந்த உலகத்தில் எதில் இது கிடையாது, எல்லா இடத்துலையும் அரசியல் இல்லையா, எல்லா எந்த இடத்துல இல்லை, எல்லா இடத்துலையும் இது உண்டு. சரி, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நாம் இருக்கும்பொழுது என்ன நடக்குது, உபாகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 1வது வசனம், உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்படும் போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ராமே அவர் நம்மோட இருக்கிறதுனால் என்ன விஷயங்கள், நீ சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமான ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாமல் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்படப்படுமே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். நீ ஒரு யுத்தத்துக்கு போகணும், அப்ப எங்க பிரதர் யுத்தம், எங்க பிரதர் யுத்தம், வாழ்க்கையே யுத்தம், எங்கதான் இந்த காம்படிஷன் இல்லை, எங்கதான் போட்டி இல்லை. இப்ப இன்டர்வியூ போயிருக்கிறோம், மறுபடியும் அதே விஷயத்த அதுலயே கொண்டாடுறேன் நான். ஐயோ தேவனே, அவன் அவ்வளவு சர்டிபிகேட் வச்சிருக்கான், படிப்பு என்னமோ பிகாம் தான் கேட்டிருக்கு, ஆனா அவன் பிகாமும் படிச்சு எம்காமும் படிச்சு அதுக்கு வேண்டி செக்ரட்டரி கோர்ஸும் படிச்சு ஷார்ட் ஹேண்ட் டைப் ரைட்டிங் படிச்சு என்னென்னமோ படிச்சிருக்கிறானே, எனக்கு வரும் பிகாம் கேட்டது மட்டும்தான் என் கையில் எடுத்து வரும், ஒண்ணுமே இந்த எக்ஸ்ட்ரா இல்லையே. அவன் கோட்டு சூட்டு போட்டு உட்காந்துருக்கிறானே, நான் வரும் ஷர்ட் பண்ணி தான் நான் போட்டிருக்கிறேன். அவன் காரில் வந்து இறங்கியிருக்கிறான், வேர்வே இல்லை, நான் வேர்த்து கொட்டி முடியெல்லாம் கலைஞ்சி வந்திருக்கிறேனே. அப்போ அவனை தான் இப்படி ஃபர்ஸ்ட் சைட்லேயே அவனெல்லாம் விருப்பப்படுவாங்க, எங்க என்ன உடம்பு எப்படி இருக்கு, இப்படியெல்லாம் யோசித்து நீ கவலைப்பட. வாழ்க்கையில போட்டிகளும் காம்படிஷனும் வரும்பொழுது நீ பயப்படாத, உன்னிடத்துல இருக்கு அதை எடுத்துட்டு நீ போ. அவன் 10வது விஷயம் வச்சிருக்கட்டும், அதை பத்தி நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கூட உட்காரும் போது சும்மா பேசுவோம், உள்ள படப்படாம பக்கத்துல உள்ள எப்படி இருக்கிறத கேக்குறது, நீ எங்க இருந்து வரீங்க அப்படிங்களா, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவர் உடனே அவன் சொல்லுவான், எனக்கு மினிஸ்டருடைய போன் இருக்கு, எங்க அப்பா போன் பண்ணி சொல்லுங்க, அவர் வந்து கவுன்சிலர் எனக்கு. அப்பதான் முன்னாடி இருக்கிற வசனம் என்னது, உனக்கு முன்பதாக என் சமூகம் இருக்கு, அப்பா போன் பண்ண என்ன, மினிஸ்டர் போன் பண்ண, அதுக்கெல்லாம் முன்னாடி என் தேவனுடைய சமூகம் இருக்கு. இப்ப அதெல்லாம் தைரியம், ஆனால் நீ என்ன படிச்சிருக்கிறேன், நான் பிகாம் முடிச்சு எம்ஃபில் முடிச்சு இருக்கிறேன், இங்கே தேவையே பிகாம் தான், இவன் எக்கச்சக்கமாக படிச்சிருக்கான், நான் வெறும் பிகாம் மட்டும் தான் படிச்சிருக்கேன், தேவைக்கு மட்டும் தான் படிச்சிருக்கேன், அடிஷ்னல் எதுவும் என் கையில் இல்லை. இவன் போனான் என்ன எடுப்பானோ அவன் எடுப்பான், கவலையே படாது, எகிப்து தேசத்தில் இருந்து உன்னை வழி நடத்தின தேவன் உன்னோட இருக்கிறேன், நீ அவர்களுடைய குதிரையும் இதெல்லாம் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாமே உங்ககிட்ட என்ன இருக்கு அது கட்டியமா பிடிச்சிட்டோம், அவ்வளவு போதும் விஷயம். அப்ப அங்க என்ன சொல்லியிருக்கு, நீ உன் சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய புறப்பட்டு போகையில்
குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூடாரம் கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு நீ பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. எவ்வளவு வருது பாருங்க. அப்ப அவர்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில இடங்கள்ல போனா அப்படிதான் நம்ம குழந்தை கொண்டு போயிருப்போம். சிலவங்க அப்படியே ஆடி கார்ல வந்து இறங்குவாங்க, பென்ஸ் கார்ல வந்து இறங்குவாங்க, ஒரு கூட்டமே அவங்க பின்னாடி வருவாங்க. நமக்கு நம்ம சும்மா அப்படியே நிற்போம். சில நேரங்களில் பார்த்தா நிக்கிறோம், இருந்துட்டே இருக்க வேண்டியிருந்தான் நம்ம பிள்ளைக்கு. அங்க விஷயம் அங்கதான் என் சமூகமும் நீ பயப்படாத என்று சொன்ன விஷயம் நமக்கு. அதுக்கு உதாரணம், என் மக சென்னைக்கு அட்மிஷனுக்கு போயிருக்கும் போது கேரளா சீஃப் மினிஸ்டர் உம்மன் சாண்டியுடைய பேச்சு அவங்க வந்து சாரி மகள் நினைக்கிறேன் அங்க உட்காந்து மகளை பேச்சு உட்காந்துட்டு இருக்க அட்மிஷன். யாரு? கேரளா சீஃப் மினிஸ்டர். நாம் யாரு? எந்த சீஃப் மினிஸ்டரும் இல்லை. அந்த குழந்தைக்கு அட்மிஷன் கிடைச்சதோ கிடைக்கல எனக்கு தெரியாது, ஆனா எம்மங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சது. ஆமே, அங்க ஏதோ ஒருத்தர் வந்து ஹெச்ஓடி வந்து பழகி நீங்க யாரு என்ன ஏதோ, ஐயோ உங்க மகள் கொடுக்குறேன். யாருமே இல்லை. என் சமூகம் தனிமை என்றது மாற்றி அவங்க இருந்த ரெக்கமெண்ட் பண்ணி ரெண்டாவது விஷயமாக பேருக்கு வந்துருச்சு. தேவன், நான் என் வாழ்க்கையில் நடந்து சொல்றேன், ஒரு வேளை உங்களுக்கு இதோட பெரிய காரியம் ஆண்டவர் செய்திருக்கலாம். தனிமை என்ற விஷயமும் வேண்டாம். யார் நமக்கு போய் அந்த விஷயத்தை செய்வார்கள் என்ற சிந்தனை நமக்கு வேண்டாம். அவருடைய சமூகத்தை அவருடைய பிரசன்னத்தை நமக்கு முன்பதாக நிறுத்தும். அது மட்டுமல்ல, நம்ம ஒரு காம்படிஷனுக்கு போகும், ஒரு யுத்தமான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் நேரிடும் பொழுது ஐயோ யாரு எனக்கு சகாயம் யோசிக்க வேண்டாம். அங்க யார் இருக்கிறார்? எகிப்தில் இருந்து உன்னை வழி நடத்தின கர்த்தர் நான் உன்னோட இருக்கிறேன். ராமே எகிப்தில் நடத்து ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார்? ஒரு யுத்தத்துக்குன்னு போகும்பொழுது அங்கே சொன்னார், அவர்களுக்கு பயப்பட கண்டால் அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஏன் முக்கியமான ஒரு விஷயம் நேர்ந்தது இல்லையா? பின்னாடி எகிப்தியர்களுடைய பரவனுடைய சேனை முன்னே ஓடி ஓடி போறாங்க, ஒரு இடத்துல வந்து மாட்டியாச்சு முட்டை இப்ப செங்கல், பின்னாடி எகிப்தினுடைய சேனை எங்க போவோம் திட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு கூட்டம் நீ என்ன கொண்டதுக்கா இங்க கொண்டு வந்த எங்களை மோசை பார்த்துட்டு மோசம் என்ன செய்வோம் பாவம். ஆண்டவரோட வார்த்தையை கேட்டு வழி நடத்தான். இப்ப பின்னாடி எகிப்திய சேனை முன்னாடி சங்கடம், எங்க ஓடுறது? ஓட முடியுமா? ஏன் ஆண்டவரே எந்த வேலை? இவங்களை நான் வழி நடத்திட்டும் வந்தேன், எங்க போடுறது? அந்த சூழ்நிலையில் கடலையே பிளந்த தேவன் ஆமே, அந்த தேவன் தான். அதாவது எங்க வழி இல்லை என்று நாம் யோசிக்கிறோம், எங்கே முடியாது என்று நாம் யோசிக்கிறோமோ, ஆண்டவர் என்னுடைய ஓட்டத்தெல்லாம் ஓடனே இப்ப இந்த விஷயம் செய்ய என்னால முடியாது, இந்த யுத்தம் என்னால ஜெயிக்க முடியாது, எனக்கு அந்த பலம் இல்லை, எனக்கு இந்த காம்படிஷன் ஜெயிக்க முடியாது, எனக்கு இந்த இன்டர்வியூ ஜெயிக்க முடியாது, எனக்கு இந்த பிசினஸ் சக்சஸ் பண்ண முடியாது, எங்கெல்லாம் வாழ்க்கையில் முடியாது என்னால முடியாது தேவனே என்று நாம் நினைக்கிறோமோ அங்க நீ யோசிக்க வேண்டும். எகிப்தை போல இந்த வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கையில் நம்மை இம்மட்டும் வழி நடத்தின தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மை இதையும் ஜெயிக்கும்படி ஏன் வாக்கு தந்தவர். அப்ப இதை பற்றி நீ பயப்பட வேண்டாம், இதை பற்றி நீ சந்தேகப்பட வேண்டாம். யார் ரெக்கமெண்ட் பண்ற? யுத்தம் செய்ய பலம் இல்லைன்னு யோசிக்க வேண்டாம். உன்னை காட்டிலும் பெரியவர்கள், உன்னை காட்டிலும் அழகுள்ளவர்கள், உன்னை காட்டிலும் பணம் உள்ளவர்கள், உன்னை காட்டிலும் படித்தவர்கள் ஒருவேளை நீ அடைய வேண்டிய இடத்துக்கு போகும்போது அங்க அவங்க இருக்கலாம். முன்னாடி பெரிய குதிரைகளையும் சேனைகளையும் போல அவர்கள் இருக்கலாம். நீ என்ன செய்யாத, பயப்படாத, தைரியமா
நான் உன்னுடன் இருக்கிறேன். அந்த நான் யாரோ உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வழி நடத்தினேன். அப்ப என்ன நடந்தது எகிப்து தேசத்துல, அதை நாம் யோசிக்க வேண்டும். முடியாது, வழி இல்லாத இடத்தில் கடலை பிளந்து வழி உண்டாக்கின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் அதே போல முடியாது என்ற விஷயம் வரும்பொழுது அங்க வழியை உண்டாக்கி முடியும்படி செய்கின்ற தேவன். ஆமே, அவர் நம்முடன் இருக்கிறார். அதுதான் அதனுடைய விஷயம். அப்ப என்ன செய்கிறார், யுத்தத்தில் நம்முடன் இருக்கிறார். அது செய்கிறதுக்கு நாம் போவதுக்கு முன்னே அவர் பிரசனத்தை அனுப்புகிறார். தனிமை என்ற வாழ்க்கையில இருந்து நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று நலன் தருகிறார். பாத்தீங்களா, மூன்று விஷயம் இருக்குதா. இந்த மூன்று இன்னொரு ரெண்டு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து மற்ற இருந்தவர்கள் சொன்னார், உலகத்தின் கடைசி பிறந்தால் ஒவ்வொரு நாளிலும் உன்னோட இருக்கிறார். அந்த ஒவ்வொரு நாளிலும் என்ன நடக்கும் வாழ்க்கையில், அதுதான் இந்த அஞ்சு முக்கியமான விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.